கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக் கண்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 12 வசனத்தினுடைய கடைசி வரியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சாலோமனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு தருவேன். ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்தாராம்? ஐஸ்வர்யம் கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். இப்படி இந்த சாலமோன் அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனிடத்திலே காணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்க முடியும். என்ன காரியம்? வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 11 வசனத்திலே தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். அது என்ன ஜெபம்? தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் என்னை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணலை. மாறாக, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இக்காலங்களிலே நாம் இவைகளைத்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அதை தாரும், ஆண்டவரே எனக்கு இதை தாரும். அப்போ தேவன் நம்மிடத்திலே நம்முடைய ஜெபத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். உலக பிரகாரமான காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்களை மட்டுமே தாரும் 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 என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படுவோமே என்றால், நிச்சயமாகவே அவைகளை காட்டிலும் கேட்காத சில காரியங்கள், இவைகளோட கூட தரக்கூடிய ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யம், கேளாத சம்பத்து, கேளாத கணம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஜபத்தினுடைய தன்மையை நாம் மாற்றிக்கொள்வோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடங்கி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர்கள் கேட்டதை தேவன் அவர்களுக்கு அருளி செய்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவன் விரும்புகிறதை நாம் கேட்க நாம் முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு நாள் ஜபத்திலும் ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும், உம்முடைய விருப்பப்படி நீர் என்னை நடத்தும், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய விவேகத்தையும் ஞானத்தையும் நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கும் ஆண்டவர் மேலான காரியங்களை தந்து நம்மை மகிமையான ஒரு காரியங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான பலனை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.